கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த கழுத்துக்கு ஏதோ ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் ஏன் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ராண்ட்ல ஒரு வழியாக ஹெல்மெட்டை போட்டாச்சு. வணக்கம் நண்பர்களே, ஸ்டீல்பர்டில் பார்த்தீங்கன்னா SA-2 அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு ஹெல்மெட்டை வந்து இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஹெல்மெட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கோடைக்காலம் வரப்போதில் பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்கப்போ இந்த ஹெல்மெட் நம்ம வந்து போட்டு போகலாம். இன்னொரு ப்ராப்ளம் வந்து மார்கழி மாதம் பனியில் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்ன உள்ளே வச்சுருக்காங்க, ஸோ அதை பார்த்தா அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மெயினான பாயிண்ட்டு இது வந்து 2-in-1 ஹெல்மெட்டு. இதை தாண்டி வென்டிலேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கலர்ஸில் கிடைக்குது, என்னென்ன சைஸஸில் கிடைக்குது, எவ்வளோ ப்ரைஸ், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட்டை முதல்ல நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ நார்மலாக ஸ்டீல்பர்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸாக தான் கொடுப்பாங்க, இந்த முறை பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். எப்போது ஹெல்மெட் மட்டும் வரும், இப்போ ஹெல்மெட்டோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத நம்ம நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். எப்போதுமே ஸ்டீல்பர்டில் இதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்மெட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டீல்பர்டு ஹெல்மெட் அப்படின்னாலே வந்து நமக்கு பேக்கோடு தான் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஹெல்மெட்டு, பிளாக்கு கிரே அந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. டிசைன்னு பார்க்கும்போது வந்து டிசைன் டீசெண்டான ஒரு டிசைன் தான். டிசைன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குலாம் சொல்ல முடியாது. பட் டிசைனை தாண்டி பர்பஸில் தான் வந்து அதிகமாக இந்த ஹெல்மெட்டில் வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. ஸோ டிசைன் ஆல்ரெடி நம்ம யூஸ்வலாக பார்த்த ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக அங்கே பாருங்கள், நம்ம வந்து கழுத்துக்கு ஏதோ ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் ஏன் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிராண்ட்லையும் இப்படி வரல, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த கவர்லாம் வந்தோடனே அப்படியே ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெருசாக ஒரு ஏதோ ஒரு கூடுக்குள்ளே நம்ம தலையை வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் போல். ஸோ போட்டு பார்த்து ஓட்டி பார்ப்போம், அப்போ தான் தெரியும் நமக்கும். வைசர், ஸோ கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு சும்மா ஸ்டைலுக்காக, ஹெல்மெட் ஓட்டிகிட்டு போகிறப்ப நல்லா லுக்காக இருக்கணும்ல. ஸோ அதனால் இது இந்த பேக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஸ்டைலாக, பசங்க ஸ்டைலாக தானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஸ்டைலாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வென்டிலேஷன் இருக்குது. மேலே ஒன்று இருக்குது, வேறு எங்கேயாச்சும் இருக்கா, இந்த இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வைசருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு இடமும் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு இருக்குது இந்த இடம். ஸோ மூணு இடத்துல, ஸோ இந்த இடம் நம்ம தாடைக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷன் வருது. ஸோ வென்டிலேஷன் வந்து மூணு இடத்துல இருக்குது. அதை தாண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நம்ம ஹைவேஸ்லலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வைசர் வந்து தூக்காமல் இருக்கு, வைசரை லாக் பண்ணுறதுக்காக தான் அந்த கிளிப்பு மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டிங்கன்னா வைசரை தூக்க முடியாது, ஸோ வைசர் லாக் ஆகிரும். சைடில் இந்த மெக்கானிசம், இது பெரும்பாலும் லோக்கல் ஹெல்மெட்லாம் வாங்காதீங்க, வாங்கினீங்கன்னா இது இது சீக்கிரம் அந்த இந்த மெக்கானிசம் போயிடும். இது போயிருச்சுன்னா அப்புறம் வைசரை நம்ம வந்து போட முடியாது. ஸோ ஸ்டீல்பர்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டடாக போகும்போது அது எவ்வளோ நம்ம ரஃப் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அது வந்து டேமேஜ் ஆகாது. அப்புறம் ஸ்ட்ராப்ஸ் பார்ப்போம். இது நார்மல் நார்மல் டிசைன் தான், ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி, அதாவது ரன்னிங்கில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம ஈஸி ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. உள்ளே நான் இன்னர் பேடிங் உங்களுக்கு காட்டுறேன், இன்னொரு பேடிங் அந்த அளவுக்கு. சாஃப்டாக இருக்குது, தொட்டு பார்க்குறப்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹெல்மெட்டை வந்து நான் போட்டு பார்க்குறேன், போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு வழியாக ஹெல்மெட்டை போட்டாச்சு. அப்பா, இந்த நெக்குக்கு நெக்கு ப்ரொடெக்ஷனுக்காக அந்த கவர்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் இது போடுறதே கஷ்டமாக இருந்துச்சு. போ உள்ளே போட்டு பார்த்துட்டு எடுத்தோன்னா எப்படா கலட்டுவோங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து விஷயமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல்பர்டுங்க தான் வந்து வச்சுருக்காங்க. இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன மேட்ருங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸ் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடுவோம், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
ஏதோ கவர் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த இன்னர் பேடிங் தான் அது. ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நமக்கு வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கண்ணம் வரக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஒரு பேடிங்கு. இது வந்து தலைக்கு மேலே வரக்கூடிய இன்னர் பேடிங். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், டிசைனை தாண்டி சீசன் பர்பஸ்க்காக ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் ஸ்டீல்பர்டு வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இன்னொரு பேடிங் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க, இன்பில்டாக இதில் ஒரு பேடிங் வந்துருக்கு. ஸோ உள்ளே இருக்க அந்த பேடு, வெளியில் இருக்கக்கூடிய அந்த நெக் கவர், இதெல்லாம் வந்து ஃப்ளீஸ் மெட்டீரியலால் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம வந்து ஒரு பனி டைமில் என்ன பண்ணுவோம், கம்பளி அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவோம். இப்போ கம்பளி ட்ரெஸ் போடும்போது நமக்கு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும்ல. கம்பளிங்கிறது நம்ம ஆட்டு தோல்லேருந்து எடுக்கிறது, இந்த ஃப்ளீஸுங்கிறது வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக் தான். ஆனால் இது வந்து கதகதப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு, ஆனால் கம்பளினா ஆட்லேருந்து எடுக்காமல் சும்மா செடியிலேருந்து எடுத்து பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ ஃப்ளீஸ் மெட்டீரியல், இந்த ஸ்போர்ட்ஸ் வியர் இந்த மாதிரிலாம் இந்த ஃப்ளீஸ் மெட்டீரியலால் பண்ணுவாங்க. கதகதப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளீஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து உள்ளே வரக்கூடிய அந்த பேடிங், நம்ம கன்னத்தில் வரக்கூடிய அந்த இன்னர் பேடிங், மேலே வரக்கூடிய பேடிங், ப்ளஸ் வந்து இந்த நெக் கவர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளீஸ் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப, இப்போ வெயில் காலம் தானே, ஸோ ஒரு மாதிரி உள்ளே வந்து வேர்க்கிற மாதிரி வந்துருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு எப்போ வேணும்னா, நம்ம பனி டைமில் ஒரு மார்கழி மாதம் ஆஃபீஸ் போகிறப்ப காலையில் ரைட் பண்ணுறப்ப நமக்கு அந்த மாதிரி பனி டைமில் உள்ளே கதகதப்பாக இருக்கணும்னு ஆசைப்படும்ல. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நமக்கு அடிஷ்னலாக ஒரு பாக்ஸில் இன்னொரு பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதற்காகனா, இது நார்மல் ஃபேப்ரிக் தான், இது வந்து இப்போ நம்ம கோடை காலம் தான் வந்து வரப்போகுது. ஸோ அதில் இருக்க அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேடிங்ஸ் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா, ஒரு சம்மர் டைமில் நம்ம வந்து போகும்போது நமக்கு வந்து நார்மலாக இருக்கும், உள்ள உள்ள ஏர் ஃப்ளோ வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். பட் இது வந்து குளிர்காலத்தில் நம்ம வந்து ஓட்டும்போது கழுத்தோட சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸ்கார்ஃப்லாம் வந்து காதில் இந்த காற்று சில்லுன்னு காற்று போகக்கூடாது தானே, ஸ்கார்ஃப்லாம் போடுறோம். அந்த மாதிரி வந்து நெக்கையும் வச்சு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, குளிர்காலத்தில் நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ் போனாலும் சரி, டெய்லி வேலைக்கு போனாலும் சரி, டெய்லி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள கதகதப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 2-in-1 பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹெல்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நெக் ப்ரொடெக்ஷன் கவர், இதை வந்து நம்ம வந்து தேவையில்லை அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைனா இதை வந்து வச்சுக்கலாம், தேவையில்லனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து குளிர்காலத்துக்கு உள்ள ஒரு பேடிங் வந்து குளிர்காலத்துக்கு, இதை போட்டுட்டு ஒரு ரைட் பண்ணுறேன், அதையும் போட்டு ரைட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். வாங்க ரைட் பண்ணுவோம். ஒரு மாதிரி எப்படா இதை வந்து கலட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி உங்களுக்கே திடீர்னு கொஞ்ச நேரம் சும்மா ஒரு 2-3 ரைடு தான் போனேன், அதுக்குள்ளே வந்து வேர்த்துருச்சு ஒரு மாதிரி. ஸோ எப்போ கலட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, வைசர் வந்து பாலி கார்பனேட் வைசர் தான், ஆனால் வந்து நமக்கு வந்து ஆன்டி ஸ்க்ராச்சு ஆன்டி ஃபாக் வைசர். இப்போ அந்த பனி டைம்லலாம் நம்ம போகும்போது வந்து வைசரை க்ளோஸ் பண்ணிட்டு மழை பெய்கிறப்ப பனி டைமில் போகிறப்ப மூச்சு விடுவோம். அப்போ மூச்சு காற்று போயிட்டு வைசரில் பட்டு வைசர் அப்படியே மறைக்கும் நமக்கு ரோடு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் வரல. ஏன்னா நான் வந்து நார்மலாக நம்ம வைசர் போட்டாலே ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து அந்த நெக்கவர் இதெல்லாம் போடுறப்ப ஏதோ ஒரு இடத்துல போட்டு நம்ம தலையை அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உள்ள அந்த மாதிரி கொஞ்சம் இது மாதிரி வேர்க்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மூச்சு காற்று போட்டாலும் வைசர் வந்து ஒன்றும் ஆகலை. ஸோ இது வந்து இப்போ நமக்கு சம்மர், அதனால் எனக்கு அப்படி இருக்குது. பட் இப்படி தானே நம்ம எதிர்பார்ப்போம், ஒரு பனி டைமில் இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு ஹீட்டாக இருக்கணும், கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குளிர்காலத்தில் போட்டக்கூடிய பேடிங்ஸு. ஸோ இதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பேடிங்ஸை வந்து உள்ளே நம்ம வந்து ஸ்டிச் அட்டாச் பண்ணிட்டு அப்போது ரைடு வந்து போவோம். ஸோ எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் வந்து தெரியுதா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அதை. ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் எப்போ ஹெல்மெட் நீங்கள் வாங்கினாலும் இந்த மாதிரி இன்னர் பேடிங்கை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வாங்கினீங்கன்னா, இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தலை வேர்க்கும்போது இந்த இடத்துல போய் வேர்வை படியும். ஸோ அந்த இடத்துலால பாக்டீரியா அந்த மாதிரி கிருமினால தான் நமக்கு வந்து இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இந்த மாதிரி இன்னர் பேடிங்கை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வாங்கி ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 முறை வந்து வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு இந்த முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து அது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எந்த ஹெல்மெட் வாங்கினாலும் இன்னர் பேடிங்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி வாங்க. ஸோ இதுதான். ஸோ அந்த சின் பேடு ப்ளஸ் வந்து இந்த இன்னர் பேடு இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நார்மல் நம்ம வெயில் காலத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய அட்டாச் பண்ணுவோம்.
நம்ம வந்து விண்டர் பேடிங்கை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து சம்மர் நார்மல் டைமுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேடிங்ஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ஓட்டி பார்க்குறேன், ஓ இதை நான் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டி பார்க்குறேன், இப்போ எப்படி இருக்குது ஃபீல் என்னால் உணர முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ ரெண்டு ஹெல்மெட்டே ஓட்டி பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த பேடிங் நான் சம்மர் சீசனுக்கான பேடிங் போட்டு ஓட்டும்போது அந்தளவுக்கு எனக்கு ஒரு எப்படா கலட்டுவோங்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா அதை ஓரளவு கழுத்து சைடு சைடெலாம் காற்று ஓரளவு மூவ்மெண்ட் இருந்துச்சு. நான் வைசர் போட்டு தான் ஓட்டினேன். ஸோ இது நார்மலாக இப்போ நம்ம நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற என்னோட ஹெல்மெட் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பழசு முன்னாடி அந்த விண்டர் பேடிங் தான் பார்த்தீங்கன்னா கழுத்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு தலை ஏதோ ஒரு இடத்துல போய் அரெஸ்ட் பண்ணி வச்சோடனே பூட்டி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ அது விண்டர் டைமில் நமக்கு அதான் தேவைங்கிறதுனால ஹெல்மெட்டோட பர்பஸே வந்து அதுதான், சம்மரு விண்டரு ரெண்டு டைமும் வந்து அந்த பேடிங் டைம் ஒரே ஹெல்மெட்டு, பேடிங்கை மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கிற மாதிரி வந்து ஒரு பர்பஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்பர்டு வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு இடத்துல வென்டிலேஷன் வந்து கிடைக்குது. வைசர் வந்து நல்லா ஆன்டி, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஆன்டி ஸ்க்ராட்சு ஆன்டி ஃபாகு வைசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைசரை நம்ம வந்து லாக் பண்ணிக்க முடியும். மெக்கானிசமும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்னர் பேடிங் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து பார்க்கும்போது ஓரளவு நம்ம ஹெல்மெட் எதுக்கு போடுறோம், தலை அடிபடக்கூடாது, ஃபேஸில் கண் மூக்கு இந்த மாதிரி இடங்கள் அடிபடக்கூடாது. ஸோ ஓரளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகி கரெக்டாக இருக்குது. சைஸுன்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 62 mm இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸ் வந்து இது தான், மூணு சைஸில் தான் கிடைக்குது, மீடியமு லார்ஜு எக்ஸ்ட்ரா லார்ஜு. சென்டிமீட்டரில் பார்க்கும்போது 52 cm, 60 cm, 62 cm. ஸோ என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னா இது வந்து ஓகே தான். இன்னும் கொஞ்சம் தலை உங்களுக்கு சின்னதாக இருக்குன்னா கம்மியான சைஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கலர்ஸ்னு பார்க்குறப்ப இது வந்து கிரே பிளாக்கு காம்பினேஷனில் வந்து நமக்கு கிடைக்குது. பிளாக் மட்டும் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லை கிரே மட்டும் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஒரு 2-in பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டீல்பர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை வந்து டெய்லியுமே ஆஃபீஸ் போகிறவங்க டெய்லி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்மெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க மத்தியில் வந்து ஒரு லாங் ரைடு வந்து போகணும், நார்த்து சைடு வந்து போகணும், லடாக் வந்து போகணும், அந்த லடாக்கு ட்ரிப்பு போகிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக வந்து மாறிடுச்சு. அப்போ இங்கேருந்து நம்ம போகும்போது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெயில் தான் இருக்கும். அதே மாதிரி நார்த்து போகும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் ட்ரிப் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஹெல்மெட் வந்து ஏற்றணும். நம்ம இங்கே வரும்போது நீங்கள் வந்து சம்மர் பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம், நார்த்து சைடு போகும்போது லடாக் அந்த மாதிரி போகும்போது வந்து விண்டர் பேடிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டுவெல் பர்பஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும், நல்லா இருக்கும் ஹெல்மெட் வந்து பார்க்க நல்லா இருக்கணும், இந்த மாதிரி டுவெல் பர்பஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு ஹெல்மெட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்டீல்பர்ல வரக்கூடிய SA-2 வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4699 ரூபாய். ஸோ வாங்குவதற்கான பை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.